ஹாய் மச்சி, வெல்கம் டு டிஎன் பிரசன்னா எஃப்எஃப் கேமிங் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்ததா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்ல வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற அப்கமிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி வாங்க மாப்பிள்ள, வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சர்வருக்கு வந்து இந்த வெப்பன் ட்ரையல் வந்து ஒழுங்காகவே வரதில்லை, எல்லாம் மொக்க மொக்கையாகவே விட்டுருந்தானுங்க. நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் நல்லா வருமா ப்ரூன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏகே MP40லாம் கண்ணில் காட்டுவோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காட்டுவானுங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், OP-33 வேறு மாதிரியான ஈவெண்ட்லாம் விடுவானுங்க. அதில் என்னென்ன வருதுன்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அந்த OP-33 ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதும் இந்த இதில் ஈவெண்ட்லாம் விட்டுருவானுங்க. ஆனால் சூப்பரான ஈவெண்ட்டை தான் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம சர்வருக்கு வந்து AK MP40 வரும்னு கேட்டிங்கன்னா, MP40 வருதா என்னென்னு ஒழுங்காக தெரில. ஆனால் AK வந்து வரதா இருக்குது, அது வந்து வெப்பன் ட்ரையலில் வரதா இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு கோல்டு ட்ரையல் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம சர்வருக்கு எமோட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரப்போகுது. அந்த எமோட்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இந்தியன் சர்வரில் கர்ணாகாரனை செருப்பு வைக்க போகிறானா? என்ன ப்ரோ, நம்ம இந்தியன் சர்வரில் கர்ணாகாரன் செருப்பு வைக்க போகிறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ப்ரோ, கர்ணாகாரன் செருப்பு தான் ப்ரோ வைக்க போகிறான். கலர் கலராக எதாவது செஞ்சு வச்சுருக்கானுங்க செருப்பை. அதை வந்து 4x4x விற்க போகிறானுங்க கூவி கூவி. பார்க்கலாம் அதையும் வீடியோவில். சார் ரைட்டா மாப்பிள்ள, இன்ன வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல வச்சிங்க. இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி போகிற மேட்ச் எல்லாமே மைனஸ் ஆயிரும். கிளாஸ் குறையங்கிற முத கொண்டு நீங்கள் போன வேகத்துக்கு எல்லாம் செத்துட்ருப்பீங்க, ரேங்கடாக இருந்தாலும் செத்துட்ருப்பீங்க. ப்ரோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் கேட்குது ப்ரோ. என்னன்னு சொல்லிட்டா, இதுதான் ஊருட்டு. சரி விடு ப்ரோ, என்னென்ன சொல்ல வேண்டியது ஒரு லைக்குக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது நம்ம சர்வருக்கு வந்து குளோவால் விட போகிறானுங்க, ரெண்டு குளோவால். அதை சங்கிலியெலாம் போட்டு கட்டி வச்சுருக்கானுங்க. அடுத்து இந்த வவ்வாலாம் வவ்வா மூஞ்சி பல்லுலாம் இருக்கிற மாரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த குளோவில் வந்து பென் குயின் இருக்குது. அடுத்து பனிக்கரடிலாம் இருக்குது. இது வந்து எப்படியும் விண்டர் சீசனில் தான் கொண்டு வருவேனுங்க. இந்த ரெண்டு குளோவில் உங்களுக்கு எந்த குளோவில் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சார் ரைட்டா மாப்பிள்ள, நம்ம சர்வருக்கு வந்து டாப்அப் பெயிண்ட் வந்து வந்துச்சு. 100 டைமண்ட் டாப்அப் பண்ணால் அந்த கண், இந்த ப்ளூ கலர் கண்ணில் அப்படியே எஃபெக்ட் பறக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நான் அப்போவே கூட சொன்னேன். நெக்ஸ்ட்டு இன்னும் 500 டைமண்ட் டாப்அப் பண்ணால் அந்த குளோவால், இந்த ஹோலி குளோவால், ஹோலி ஈவெண்ட்டை சம்மந்தப்பட்டதாக குளோவால் விட்ருக்கானுங்க. இந்த குளோவால் யாராருக்கு பிடிச்சிருக்கோம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எடுக்கிறதா இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கண் யாராவது ரெடி பண்ணுறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கண் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எடுப்புன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அது இப்போ தான் காசு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் கையில் காசு இல்லை, அதுதான் எடுக்கணும். இப்படியாவது வாங்கியதை எடுத்துடணும். இந்த கண்ணை பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்டா போயா மண்டலை எடுக்காமல் விட்டோன்னு தோணிக்கிட்டு இருந்தது. இப்போ இது வந்திருக்கு, ஆனால் அதில் வந்து மஞ்சள் கலரே இன்னும் 2-3 கலர் போல் இருக்கும் போயா மண்டலில். ஆனால் இதில் வந்து ஒரே கலர், ப்ளூ கலர் மட்டும்தான் இருக்குது. அந்த சரி பரவாயில்ல, அந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெறும் ப்ளூ கலரவே போட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு அதை டாப்அப் பேமெண்ட்டை டாப்அப் பண்ணி போட்டுக்கணும். உங்களில் யாராவது ரெடி பண்ணுறதே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து நம்ம சர்வரில் ஸ்கைவீன் ஸ்கின் வரப்போகுது. அது வந்து ஆல்ரெடி அந்த குதிரை பறக்கிற மாரி விட்ருக்கானுங்க. அதை திரும்பி விட்றானுங்க. ஏன்பா தம்பி இதை திரும்பி விட்றீங்கன்னு கேட்டால், தம்பி இதை வாங்கிட்டு போங்கப்பா, என் கையில் காசு இல்லை, இது நான் திரும்பி விட்றேன், எனக்கு கொஞ்சம் டைமண்ட் கொடுங்கன்றானுங்க. என்னென்ன சொல்கிறா பாருங்க, எதோ அவனுக்கு டைமண்ட் இல்லைன்றதுக்கு எதையோ ஈவெண்ட்டில் லைட்டாக பொறி பொறியாக சேர்த்துட்டு இட்டுட்டு வந்து விட்றானுங்க. அதை நம்மளும் சரியா நல்லா இருக்கே கெத்தா இருக்கேன்ட்டு நம்மளும் வாங்கிடுறோம். இதுதான் நம்ம மைனஸே. அதிகமாக டாப்அப் பண்ணாதீங்க, அது நல்லதுக்கு இல்லை, பார்த்துக்குங்க. சரி அப்போ நீ மட்டும் ஏன்டா டாப்அப் பண்ணுறேன், நானும் அவ்வளோ விளையாட்டு பண்ணல, ஏதோ மினிமம் 29 ரூபா 10 ரூபா அப்படி தான் போடுறேன். அதிகமாக டாப்அப் பண்ணாதீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. அதான் வீட்டுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது. சரி ரைட்டு, நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் போயிடலாம். நம்ம கர்ணாகாரனை செருப்பு விற்க போகிறான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது கலர் கலராக சின்ன குழந்தைங்க போகிற செருப்பெல்லாம் எடுத்து வந்து விட்டு 4x4x விற்க போகிறேன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து பார்த்தாலே தெரியும், நாய் பொம்மைலாம் வச்சு சின்ன குழந்தைங்க போடுற மாரி இருக்குது. ஆனால் கர்ணாகாரன் ஏதோ ஒரு முடிவில் இருக்கான். நம்ம சர்வரில், இந்தியன் சர்வரில் என்ன நினச்சிட்ருக்கானோ தெரில, நல்ல ஏதோ ஈவெண்ட்டை கொண்டு வந்து நல்ல டைமண்ட் பிடுங்க பார்க்குறான். இது இந்த ஈவெண்ட்டை பார்த்தாலே நல்லா டைமண்ட் பிடுங்கிறதுக்கு மாரி தான் இருக்குது. அதில் என்ன இது, ஏதோ கலர் கலராக அது நல்லாவே இல்லைன்னு போடவும் மாட்டோம் சில பேர். சரி அதெல்லாம் நல்லா பார்த்து எடுங்க, கலெக்ஷனுக்காக எடுக்காதீங்க. சில பேர் கலெக்ஷனுக்காகவே எடுப்பீங்க, டைமண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் இன்னும் ஈவெண்ட்லாம் என்னென்ன வருதுன்னு சொல்கிறேன், அதெல்லாம் ஸ்பின் பண்ணிக்கலாம், டைமண்ட் சேர்த்து வைங்க. நம்ம சர்வருக்கு நெக்ஸ்ட்டு இன்னும் கோல்டு ரயில் வரப்போகுதுன்னு கேட்டுருந்தீங்க இல்லையா, அந்த கோல்டு ரயில் சொல்கிறேன். அது 90% கன்ஃபார்ம் ஆகிருக்கு, அதுதான் வரும்னு நினைக்கிறேன். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, OP-33 பண்டல்ஸ்லாம் சொல்லியிருந்தேன்ல, அந்த இதில் இந்த பண்டல் தான். இது என்ன மீசெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா இதாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஓரளவு இருக்குது. கோல்டு ராயில்னால் ஏதோ
ஓரளவுக்கு இருக்கும். அதேமாரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நம்ம இந்தியன் சர்வருக்கு ஒரு நாலு புது காஸ்ட்யூம் வரப்போதே, அதில் ரெண்டு சிக்ஸ் பேக்ஸு ரெண்டு டிஷர்ட் மாரி வரப்போதே, பார்த்தாலே தெரியும். ஏதோ ரெண்டு சிக்ஸ் பேக்ஸு அது விட்ருங்க. இன்னொன்று ஏதோ கட்டடமாக செஸ் கட்டடம் மாரி இருக்குது. அடுத்து நம்மளுக்குலாம் டவர் ப்ராப்ளம் வருது இல்லையா, அவங்களே என்ன தம்பி நீங்கள் நான் டவர்னா ப்ராப்ளம் வரதான் தம்பி செய்யுன்றாங்க கண்ணா கண்ணா. அதுக்கு வந்து இந்த டிஷர்ட்டை போட்டால் சரியாகுன்ற மாரி ஏதோ கொடுத்துருக்காங்க ஏதோ நோக்கத்தில். ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் சரியாகாது. நீங்கள் நல்ல டவர் கிடைக்கிற இடத்துல உட்காந்தா தான் கண்டிப்பாக இருக்கும். சில வில்லேஜ்லலாம் கிடைக்காது, யார் யார் வில்லேஜில் பூரா நெட் கிடைக்குன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ரைட்டே, நம்ம சர்வருக்கு வந்து ஏஞ்சலிக் பேண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏஞ்சலிக் பண்டல். அது வந்து ஓல்டு தான், அந்தாண்ட ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அது வந்து ஓல்டு, அது ஆல்ரெடி விட்டுட்டானுங்க. இப்போ செவப்பு கலரில் வந்து ரெட் கலரில் புதுசாக வரப்போகுது, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை ஆல்ரெடி எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எடுங்க. அது எப்படியும் வந்து டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் வரும் நம்ம சர்வருக்கு, பார்த்துங்க. ரைட்டு சார், நம்ம பிளான் நம்ம சர்வருக்கு வந்து அதிகமாக கன் ஸ்கின்னு ஓபி 33ல என்னென்ன கன் ஸ்கின்னு எமோட்டு அதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பெரிய விஷயமா. அந்த பெரிய விஷயத்துக்குள்ளே போயிடலாம், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏபிசிடி கன் வச்சுருக்கானுங்க, ஏசி 18 கன்னு, ஒரு பேனலு, M4A1 அதில் வந்து M10 அந்த புதுசாக வந்திருக்கன்னு ஒரு பேனு மினி யூஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க. அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அந்த ஏகே தான், அந்த ஏகே தான் நம்ம சர்வருக்கு வந்து வெப்பன் ட்ரையலாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏகேலாம் நம்ம சர்வருக்கு இன்னும் வரல, வெப்பன் ட்ரையலில் விட்டு ரொம்ப நாள் கணக்காகிடுச்சுன்ற நினைக்கிறீங்க இவங்க. இந்த ஏகே தான் வரப்போகுது, பார்த்துங்க. இதோட பவர் வந்து ஒழுங்காக சொல்லலை, அதுக்கு அப்படி பவர் கொடுத்தாலும் டபுள் டேமேஜு இல்லைன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு அப்படி இல்லைனா ஏதாவது டபுள் அக்யூரசி சிங்கிள் டேமேஜ் அப்படி தான் வச்சுருப்பானுங்க, பார்த்துக்கலாம். அது வேறு அப்போ பார்த்துக்கலாம். நான் அதுக்கிட்டையும் அப்டேட் கிடச்சதுனாலும் மறக்காமல் சொல்கிறேன். சரி, அந்த கன்று வந்தால் யார் யார் எடுப்புன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட எஃபெக்ட் வந்து வேறு மாரி இருக்குது. சில பேர் தலைகீழாதேன் குதிப்பேன்ட்டு சில பேர் 99% வச்சுட்டு அதை ஒரு டிக்கெட் ஸ்பின் பண்ணி எடுப்பீங்க இல்லையா, அதேமாரி யார் யார் இருக்கேன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, டிக்கெட்லாம் சேர்த்து வச்சுக்கிங்க, ஏகே தான் நெக்ஸ்ட் வரப்போகுது, ஸ்பின் பண்ணி எடுக்கிறன்றவங்களாம் எடுத்துக்கோங்க. நானாக வந்து அந்த நம்ம சர்வருக்கு அது வந்தால் கண்டிப்பாக எடுப்பேன். அது வந்து கொஞ்சம் சில பேர் பவரை பார்த்துட்டே எடுங்க, பவர் என்னென்னு சொல்கிறான்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து கண்ணை மூட்டு சுற்றுறாதீங்க, என்ன பவர்னு பார்த்துட்டு நமக்கு இது செட் ஆகுமா அதேமாரி நம்ம கிட்ட கன் பவர் இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓபி 33 ஈவெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.